ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் கிச்சன் குயின்ஸ் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை தான் பார்க்க போகிறோம். என்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி வீட்டில் சுடுறப்ப கல் போல் இல்லாமல், பிசுபிசுன்னு இல்லாமல், நல்லா சாஃப்டான இட்லி, அதுவும் குஸ்பு இட்லின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஈட்டில் வெந்த இட்லியை நான் எடுத்து வச்சுருக்கேன். மேல்தட்டு இட்லியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி அடித்தட்டில் வெந்த இட்லியும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கையில் வச்சுருக்க பார்த்தீங்கன்னா அடித்தட்டில் வெந்த இட்லி. இது பாருங்கள், கொஞ்சம் கூட பிசுபிசுப்பு தன்மையே இல்லாமல், இட்லி குழையாமல் நல்லா புசு புசுன்னு வெந்து வந்திருக்கு. இதுக்கு நம்ம ஒரு சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டோம்னா, நம்ம சுடுற இட்லியும் இனிமேல் நல்லா சாஃப்டாக பூ மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இட்லி தோசைக்கு நம்ம எடுக்கிற அரிசி உளுந்தோட அளவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அரிசி அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இட்லி ரொம்ப ஹார்டாக கல் போல் இருக்கும். உளுந்து அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா இட்லி ஒரு மாதிரியாக பிசு பிசுன்னு வழுக்கு வழுக்குன்னு இருக்கும். நீங்கள் கடை அரிசி எடுத்தாலும் சரி, இல்லை ரேஷன் அரிசி எடுத்தாலும் சரி, நாலு பங்களவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க. நீங்கள் பவுலில் எடுத்தாலும் சரி, டம்ளரில் எடுத்தாலும் சரி, உலக்கில் எடுத்தாலும் சரி, எதில் நாலு பங்களவுக்கு அரிசி எடுக்கிறீங்களோ அதில் ஒரு பங்களவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. உளுந்து எப்போதுமே நல்ல பிராண்டடான உளுந்தாக பார்த்து எடுத்துக்கோங்க. அரிசி உளுந்து கிலோ கணக்கில் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துக்கோங்க, கால் கிலோ அளவுக்கு உளுந்து எடுத்துக்கோங்க. இதுதான் சரியான மெஷர்மெண்ட். இந்த மெஷர்மெண்ட்டில் நம்ம போட்டு இட்லி சுடுறப்ப இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததாக கிரைண்டரில் மாவு அரைச்சாலும் சரி, மிக்சியில் மாவு அரைச்சாலும் சரி, மாவு அரைக்கிற பக்கமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்போதுமே நெய்ஸாக மட்டும் மாவு அரைச்சிடாதீங்க, அப்புறம் இட்லி வழுக்கு வழுக்குன்னு பிசு பிசுன்னு இருக்கும். அதனால் மாவு அரைக்கும் போது ஒரு குறக்குறப்பு தன்மை இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அரைங்க. ரொம்ப குறக்குறன்னு இருக்கக்கூடாது, லைட்டாக குறக்குறப்பு தன்மையோடு அரைச்சிங்கன்னா நம்ம சுடுற இட்லி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்ததான் நம்ம அரைச்ச மாவை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து மாவை இட்லி மாவு பாத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுக்க போகிறோம். தண்ணி அதிகமாக சேர்த்து கரைச்சி வச்சிட்டிங்கன்னா இட்லி சுடுறதுக்கு நல்லாவே வராது. அதே சமயம் தண்ணி கம்மியாக சேர்த்து ரொம்ப கெட்டியாக மாவை கரைச்சி வச்சிட்டிங்கன்னா இட்லி கண்டிப்பாக கல் போல் வந்துடும். அதுக்காக நம்ம கரைச்சி வைக்கிற மாவோட பக்குவம் அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு தான். இது மாவோட பக்குவம் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரண்டியில் அள்ளிட்டு இப்படி ஊற்றி பார்க்கும் போது அது ஒரு இட்லி ஷேப் கிடைக்கும். பாருங்கள், நல்லாவே தெரியுது ஒரு இட்லி ஷேப். இந்த மெத்தடில் வரணும். இந்த மாதிரி இட்லி ஷேப் நீங்கள் கரைச்ச மாவில் வந்தால் மட்டும்தான் நீங்கள் சுடுற இட்லி நல்லா சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் சூப்பராக இருக்கும். அரைச்சி வச்சுருக்க மாவில் ஃபஸ்ட்டு மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே நம்ம இட்லி சுட்டால் மட்டும்தான் இட்லி நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே இட்லிக்கு அந்த மாவு உதவாது, அது ஒரு லைட்டாக ஒரு புளிப்புத்தன்மை வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுட்டால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் மாவு புளிச்சு போகாமல் இருக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணலாங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க்கு இந்த வீடியோக்குள்ளே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இட்லி சுடுறதுக்காக தேவையான அளவுக்கு மாவு எடுத்து அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருங்க. இதுவே புளிக்காத மாவாக இருந்துச்சுன்னா உப்பு போட்டு கரைச்சி வச்சு மாவு நல்லா புளிச்சதுக்கப்புறமா நம்ம இட்லி சுட ஆரம்பிச்சிடலாம். இது நீங்கள் ஆட்டின மாவை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கரைச்ச உடனே எப்போதுமே இட்லி சுடாதீங்க. உப்பு போட்டு கரைச்சிட்டு குறைஞ்சது ஒரு 15-20 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறம் இட்லி சுட ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்ததாக இட்லி தட்டில் இட்லி துணி செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் இட்லி துணியில் இட்லி ஒட்டாமல் இருக்கிறதுக்கு எந்த மாதிரியான துணி யூஸ் பண்ணணும், என்னென்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கிறத ஆல்ரெடி நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம ராசி டிப்ஸ் சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி துணியை கரெக்டாக அந்த குழியில் இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்டெப்பு. எப்போதுமே கரண்டியில் அள்ளின மாவை ஒரே கரண்டி மாவை ஒரே குழியில் அப்படியே சேர்த்துருங்க. நம்ம தெரியாமல் ஃபஸ்ட்டு ஒரு ஹாஃப் கரண்டி ஊற்றிட்டு திரும்பவும் ஒரு ஹாஃப் கரண்டி எடுத்து ஒரு குழியிலே சேர்ப்போம். அந்த மாதிரி ஒரு குழியில் நீங்கள் ரெண்டு டைம்ஸாக மாவு சேர்த்திங்கன்னா இட்லி கண்டிப்பாக ஹார்டான இட்லியாக தான் இருக்கும். ஒரு கரண்டி மாவை எடுத்து ஒரே குழியில் ஒரு தடவை மட்டும் சேருங்க. இந்த மெத்தடில் நம்ம சேர்க்கறதுனாலையும் இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்கு இதுவுமே ஒரு நுணுக்கமான ஒரு சின்ன விஷயந்தான். கண்டிப்பாக இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டு இட்லி தட்டிலையும் இட்லி துணி போட்டு இட்லி மாவு சேர்த்து ரெடியாக வச்சுருக்கோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் தண்ணி நம்ம கொதிக்க வச்சுருக்கோம். இது தேவையான அளவுக்கு மட்டும்தான் தண்ணி சேர்க்கணும். அதிகமான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தண்ணி கொதிக்க கொதிக்க அடித்தட்டு இட்லியில் இந்த தண்ணி கொதிக்கிற தண்ணி பட்டுச்சுன்னா இட்லி குழஞ்ச மாதிரி ஆயிரும். அடித்தட்டு இட்லி குழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம வைக்கிற தண்ணி கம்மியாக இருக்கணும். ஒரு ஈடு இட்லி சுட்டு முடித்ததுக்கப்புறமா அடுத்த ஈடுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்துருக்க இந்த தண்ணி நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் தான் அடித்தட்டு இட்லியை ஃபஸ்ட்டு வைக்கணும். அடுத்ததான் அடித்தட்டு இட்லி குழையாமல் இருக்கிறதுக்கு நம்ம மேல்தட்டு இட்லியை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கை மட்டும்தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம்.
இப்போ பாருங்கள், அடித்தட்டு இட்லியில் ரெண்டு கார்னர்லேயும் இட்லி இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த மேல்தட்டில் இருக்கிற அந்த இட்லி இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும். அதாவது அக்கனா ஷேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து வைக்கணும். இப்படி வச்சு இட்லி சுட்டிங்கன்னா அடித்தட்டு இட்லி குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு நம்ம இட்லியை வேக வைக்க போகிறோம். இட்லி வேகிற டைமிங்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டைமிங் தான். அதிகமான நேரம் இட்லியை வேக வைக்கக்கூடாது. கரெக்டாக 10 நிமிஷத்துலேயே இட்லி வந்துடும். அதனால் 10 நிமிஷம் மட்டும் இட்லி வேக விடுங்க. அடுப்பு நம்ம எரிய வைக்கிறது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு எப்போதுமே எரிய வைக்காதீங்க. இட்லி வேகிறப்ப அடுப்பு மீடியமான ஃப்ளேமில் இருந்து வேகட்டும். சரியாக 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், இட்லி எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம். இட்லி வெந்துச்சான்னு செக் பண்ணுறதுக்காக நான் கத்தி வச்சு தான் செக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கத்தியில் துளி அளவு கூட இட்லி மாவு ஒட்டவே இல்லை. இட்லி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம ஒரு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிட்டு எடுத்துக்கலாம். இட்லி துணியிலேருந்து இட்லி எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணியை தொட்டு இந்த பேக் சைடாக இருக்கிற துணி மேலே வைங்க. இந்த மெத்தடில் நம்ம வைக்கிறதுனாலையும் இட்லி துணியில் இட்லி ஒட்டாமல் இருக்கும். இட்லியும் காஞ்சி போகாமல் வர வரன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இட்லி துணி எடுத்துகிட்டு இட்லி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சாஃப்டான ஸ்பாஞ்சியான இட்லி ரொம்ப சூப்பராக வீட்டிலே ரெடி பண்ணிட்டோம். இதே மெத்தடில் நீங்களும் இட்லி சுடுறப்ப இந்த சின்ன சின்ன விஷயங்களை ரெகுலராக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் சுடுற இட்லியும் நல்லா சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணு. நீங்கள் இன்னும் நம்ம ராசிடிஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.